ஒரித்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரித்தி மகனாய் ஒழித்து வளரான். தேவகியின் மகனாய் பிறந்து யசோதியின் மகனாய் மறைத்து வளர்க்கப்பட்டவனே. இங்கு ஆண்டாள் தாயையும் வளர்த்தவனையும் குறிப்பிடாது ஒருத்தி என்கிறாள். பக்தியின் மேலீட்டினால் பெயரை சொன்னால் கம்சன் அறிந்து கண்ணனுக்கு தீங்கழித்து விடுவான் என்கிற அச்சம். இவன் தேவகியின் மகன் மதுசூதனன். மது எனும் அசுரனை கொன்று வேதங்களை காற்றவன் என்று மறைகளால் போற்றப்படுபவன். எல்லோருடைய இதயத்திலும் மறைந்து நின்று வழி நடத்துபவன். தசரதியின் தவத்தின் பயனாய் நற்புதலினை வேண்டிய கோசலைக்கும் மற்ற இருவருக்கும் 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஆனால் தவங்கிடந்த தேவகி, வசுதேவர், யசோதி, நந்தகோபன் ஆகிய 4 ஒரே மகனாக கண்ணன் பிறந்தான். கம்சனிடம் பயத்தினால் பெற்ற குழந்தையை பிரித்திருக்க வரம் கேட்டாள். 4 கைகளோடு செங்கு சக்கரதாரியாய் அணிகலன்களோடு அழகாக பிறந்தும் அச்சத்தினால் குழந்தையின் அழகை அதிக நேரம் கண்டு மகிழ கொடுத்து வைக்கவில்லை. எனவே கண்ணன் தான் பிறந்த அவதார ரசத்தை தேவகிக்கும் தனது லீலா ரசத்தை, அதாவது பால் ஊட்டி தொட்டிலிட்டு ஆட்டி அணைத்து கொஞ்சி மகிழ்வதை அசோதைக்கும் அளித்தான். பிறந்து வினைகட்கு வயப்பட்ட நாம் படும் துயரங்களை எல்லாம் கருணையினால் ஏற்றுக்கொண்டான். கருவில் 10-12 மாதங்கள் தங்கினான். ஓரிரவு, ஒப்பற்ற இரவு, பரமன் பிறப்பதற்கு காரணமாக இருந்ததால் ஸ்ரீஜெயந்தி என புகழப்படும் இரவு. பகலில் பிறந்தால் இவனை ஆயர்வாடிக்கும் அங்குள்ள பெண்ணை மதுரைக்கும் மாற்றுகிற திருட்டு வேலையை நடத்த முடியாதே. ஒழித்து வளர கம்சனின் விழப்பார்வை தன் மீது படாமல் இப்பொழுதோ அரியணையில் வீற்றிருக்கிறாய். கண்ணா, எங்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்து ரட்சிக்க வேண்டும். தரிக்கலானாகி தான் திங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்று நெடுமாலே. தேவகியின் வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தையால் உனக்கு மரணம் நேரிடும் எனும் அசரியரியின் சொல்லை பொறுக்க மாட்டாதவனாக கண்ணனை கொல்ல உறுதி பூண்டான் கம்சன். கண்ணன் பிறந்த நாளில் பிறந்த குழந்தைகளையெல்லாம் கொல்லத் தொடங்கினான். பெரியோர்கள் எல்லோரும் எப்பொழுது எங்கு கம்சன் வருவானோ என்று பயந்து வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு நடுங்கி வாழ்ந்தார்கள். கம்சனோ பூதனை, சகடாசுரன் ஆகிய பல அசுரர்களை கண்ணனை கொல்ல அனுப்பினான். அவர்களை குழந்தை பருவத்திலேயே கொன்றான். வயதானால் நம்மையும் கொன்று விடுவான் என்கிற இலி அச்சம் நெருப்பு பற்றி எறிவது போல் வளர ஆரம்பித்தது. ஆக கண்ணன் அடியார்களில் வயிற்றில் கம்சன் வைத்த தீயை எடுத்து கம்சன் வயிற்றிலேயே மூட்டினான். அவதரித்த பொழுது தேவகியின் வயிற்றில் நீரை வார்த்தான். யசோதியின் வயிற்றில் அமிர்தமாம் பாலை வார்த்தான். கம்சன் வயிற்றில் தீயை மூட்டினான். இவ்வாறு எங்களுக்கு தீமைகளை அகற்றி நன்மைகளை செய்யும் பக்தவத்சலனே. கண்ணன், உங்கள் விருப்பம் என்ன? எதற்காக நோன்பு? கோபிகள், உன்னை அறுத்தித்து விரும்பி. கண்ணன், என்ன வேண்டும் என்பதை விரும்பி வந்தீர்கள்? கோபியர், உன்னை அறித்தித்து வந்தோம் பரதரிதியாகில். எங்கள் நோக்கம் உன்னை அடைவதே, அதற்காகவே நோன்பு. உன்னை உன்னாலேயே அடைவதே எங்கள் விருப்பம். திருத்தக்க செல்வம் சேவகமும் யாம்பாடி. உன்னை யாச்சிக்க வந்திருப்பது எதற்கு என்றால், நீ திருமகளால் அடையப்படும் செல்வமாக இருக்கிறாய், வீரச் செயல்களை புரிவனாக இருக்கிறாய் என்றார்கள். அமுதத்திற்காக பார்க்கடலை கடந்தார்கள் தேவாசுரர்கள். அப்பொழுது அமுதில் வந்த அமுதமாய் தோன்றினாள் திருமகள். அவள் எல்லோர் முன்பாக உன்னையே விரும்பி உன் இதய கமலத்தில் ஏறி அமர்ந்தாள். அன்று நீ லட்சுமிநாதனாக ஆனாய். இன்று நீ எங்களை ஏற்று கோபிநாதனாய் கோபிஜன வல்லவனாக ஆக வேண்டும். வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து இத்தகைய திருமகளாலே வேண்டப்பட்டவரும் செல்வமுமான உன்னை, உன் வீரச் செயல்களை பாடி இன்று வரை உன்னை பிரிந்து படும் துயரம் தீர்ந்து ஆனந்திக்க கடுவோம். பகவான் தனக்கோ தன் அடியார்களுக்கோ தீங்கழித்தவர்களை நெருப்பாக நின்று சுடுவான், பக்தர்களுக்கு பாலாக அமிர்தமாக இனிப்பான் என்பது உட்கருத்து.